மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின் என்கிறது திருக்குறள் ஒருவன் முன்பு தான் உண்ட உணவு சீரணித்த அளவை அறிந்து அதன்பின் பின் அவனது உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்பது இத்திருக்குறளின் பொருள் வணக்கம் நம்ம இதயம் வந்து லப்டப் லப்டப்னு துடிச்சிக்கிட்டே இருக்குங்க இதுல வந்து அப்படிங்க நமக்கு நார்மலாக எழுபத்தி ரெண்டு துடுப்பு நம்ம இதயத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ரத்தத்தை பாதுகாத்தா இதயத்தை பாதுகாக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த ரத்தம் வந்து உங்களுக்கு இந்த இதயத்தோட தொடர்பு கொண்டது பொதுவாகவே அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சதா சர்வகாலமும் அதோட கணக்கு தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு நிமிடத்திற்கு பொதுவாக சராசரி நம்ம சராசரி வயது சராசரி எடை கொண்ட ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு துடிப்பு துடிக்குதுங்க அப்போ ஒரு எழுபத்தி ரெண்டு துடிப்புக்கு ஒரு துடிப்புக்கு எழுவது மில்லி ரத்தம் நமக்கு பம்ப் பண்ணுதுங்க இது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி கிட்டத்தட்ட நானூற்றம்பது மில்லிங்க அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சரை லிட்டர் வெளியே வருதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு லிட்டரு ரத்தம் நமக்கு பம்ப் பண்ணுதுங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு லிட்டர்னா அவரேஜாக ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டரு நமக்கு ரத்தம் வெளி பம்பாயி வெளியே வருது இப்போ மனிதன் வந்து அது புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு எவ்வளோ லட்சம் துடிப்பு துடிச்சிடுது அந்த துடிப்புக்கு அப்போ அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து நமக்கு ஆப்டிமமாக குவாலிட்டியாக குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா பிளாஸ்மா மெயினாக பிளாஸ்மாவுக்கு தான் நம்ம இந்த எஸ்என்பி ட்ரின்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிளாஸ்மா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரத்தத்தில் ஸ்பேஸ் கிடச்சிரும் உங்களை இல்லாட்டி ஆர்பிசியெல்லாம் ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு ஜாம் ஆகி ட்ராஃபிக் ஜாமில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி உங்களுக்கு ப்ளட்டு வந்து உங்களுக்கு குயிக்காக போய் கொட்டும் உங்களுக்கு ஆற்றுலலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேகமாக போகும்போது ஒரு அந்த ஃபோர்ஸ் பார்ப்பிங்லாம் அது மாதிரி போகணும் ரதம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ரதத்துக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுங்க அதனால தான் ரதம்லேருந்து ரத்தம் வந்ததா இல்லை ரத்தத்தை பார்த்து ரதம்னு பேர் வச்சாங்களான்னு நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானிகள் அவங்களுக்கெல்லாம் சல்யூட் வச்சுக்கணும் எல்லாமே காரண பெயர்கள் பத்து குதிரை போட்டு போட்டின ரதம் வந்து ஓடுற ஸ்பீடில் நமக்கு ரத்தம் போகணுன்னா ரத்தம் வந்து ஒரு ஆப்டிமமாக இருக்கணும் ஒரு காரத்தன்மையோடு இருக்கணும் அதோடய பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு நாலு அஞ்சுக்கு மேலே போனாலும் கம்ப்ளைண்ட்டு நா மூணு புள்ளி அஞ்சுக்கு கீழே மூணு நாள் வந்தாலும் கம்ப்ளைண்ட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் தான் பேலன்ஸ் பண்ணுவோம் அந்த செகண்டில் ஆனால் அதுக்குள்ளேயே நம்மளோட இன்டெலிஜென்ஸ் பயப்படாதீங்க என்ன பண்ணோம் நம்மளோட செல்கள்லேயும் கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது போன்லேயும் கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது தூக்கி வாரி போட்டு உங்கள் பிளட்டை வந்து ஆல்கலைனாக மாற்றிக்கும் ப்ளட்டில் வந்து அதிகமாக அந்த கால்சியம் அதிகமாக பொழுது தான் கால்சிஃபிகேஷன் சொல்லிட்டு அங்கங்கே போகிற வழியில் நம்ம ரத்த நாளங்களில் அப்படி வந்து கொஞ்சம் தள்ளிவிட்டு போயிடும் அப்போ ரத்த நாளங்கள்லாம் நமக்கு வந்து இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் மெட்ரோ போயிட்டுருக்கு மேடு பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளம் பறித்து போட்டால் அந்த மாதிரி ஆயிரும் இந்த கால்சியத்தை லீவ் விட்டு விட்டுட்டு போகும்பொழுது அப்போ கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க கால்சிஃபிகேஷன் தான் மிகப்பெரிய ஒரு பேரிடர்னு சொல்லலாம் நம்மளோட பாடியில் ரத்த நாளங்கள் வந்து நமக்கு இப்போ நமக்கு ஒரு காரில் ரோடு இருந்தால் தான் கார் போக முடியும் அந்த மாதிரி தான் இந்த ரத்த நாளங்கள் நல்லா இருந்தால் தான் ரத்தம் நல்லா ஸ்பீடாக போகும் இப்போ இதயத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் நமக்கு ஈஸியாக பண்ணணும்னா இந்த ரத்தத்தை குவாலிட்டியாக வச்சுக்கணுங்க இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க இதுக்கு வந்து நமக்கு எஸ்என்பி உதவுதுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு இந்த ப்ளட்டில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைன்னா என்ன உங்களுக்கு உடல் டயர்டு அதில் தான் போகுது உங்களுக்கு எல்லா பேருமே உடல் வலி போகுதுங்கிறாங்க நல்ல தூக்கம் வருதுங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிளட்டோட பிஹெச் பேலன்ஸில் தான் இருக்குதுங்க அது பேலன்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு இதாகும் ஸோ நம்ம செல்கள்லேயும் எலும்புகள்லேயும் நம்ம அந்த கால்சியம் மெக்னீஷியம் அது நம்ம சேர்த்து வச்ச சொத்து அதுலேருந்து எடுக்காமல் நம்ம குடிக்கிற தண்ணியில் டெய்லி கொஞ்சம் போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆரோக்கியங்கிற ஒரு சொத்து அதிகரிச்சுட்டே போகணும் வயசாகும் போது இன்னும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசார்டர் வரதான் செய்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ண தான் செய்கிறோம் பட் தெரிஞ்சே வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது இதயத்தை பாதுகாப்போம் நலமோட இருப்போம் வாழ்க நலமுடன் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம் இந்த எஸ்என்பி இம்யூனிட்டி ட்ரிங்க் தான் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் என்னன்னு கேட்குறீங்களா இந்த எஸ்என்பி குடிநீர் பானம் தாங்க இதை விஐபிகளுக்கு மட்டும் குடிக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுக்கு எம்ஐபி தான்